ஹலோ சூப்பர்மன்ஸ், வெல்கம் டு பவுஸ் டி டூடி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கேரளா சீரீஸில் நம்பர் 4 தலசேரி சிக்கன் பிரியாணி தாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போ வந்து 400 கிராம் வந்து சிக்கன் எடுத்துருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், 1/2 லெமன் வந்து நல்லா புழிஞ்சு ஸ்க்வீஸ் பண்ணிக்கிறேன். இப்போது கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் வந்து பெப்பர், தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 1/2 hour 1 hour வரைக்கும் நீங்கள் மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது ஒரு கடாயில் வந்து நான் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எய்தர் கீ யூஸ் பண்ணிக்கலாம், நான் வெறும் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் வந்து முந்திரி பருப்பை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அது நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்தோன்னா நான் எடுத்துடுறேன். அடுத்து நம்ம திராட்சை போட போகிறோம். என்ன ப்ரௌனுக்கு பதிலாக நான் வந்து பிளாக் வந்து கிஸ்மிஸ் தாங்க போடுறேன். அதுவும் நல்லா உப்பி வந்தோன்னா நீங்கள் அதையும் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இதுவும் ரெடி. அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு வெங்காயத்தை வந்து நான் நீல நிறமாக நறுக்கியிருக்கேன், அதையும் நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதனால் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இதுவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு பாத்திரம் வச்சுட்டு இதில் 6 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். ஏன்னா நான் 1 டம்ளர் ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு 6 டைம்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நான் 1 டம்ளருக்கு 6 டம்ளர் ஆஃப் வாட்டர் எடுத்துகிட்டு அதில் வந்து பட்டை, ஏலக்காய், ஜாதிபத்ரி இது மூணுத்தையும் போட்டுட்டு தேவையான அளவு உப்பையும் போட்டுடுங்க. போட்டுட்டு 1 டம்ளர் ரைஸையும் போட்டு நல்லா பாயில் பண்ணி 3/4 வர வரைக்கும் நீங்கள் வேக வைங்க. 1/4 பாதம் வந்தால் போதும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. கூடவே வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் வந்து கீ யூஸ் பண்ணியிருக்கேன். அடிக்கடி வெந்துட்டாங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ரைஸும் ரெடி ஆகிடுச்சு. நல்லா 1/4 பாதம் இந்தமாரி உடச்சா உடையிற மாதிரி இருக்கணும், ஆனால் குழையக்கூடாது. நீங்கள் இந்த பாஸ்மதி ரைஸ்க்கு பதிலாக வந்து கைமா ரைஸ் அப்படின்னு தான் நம்ம வந்து மலைபார்லலாம் யூஸ் பண்ணுறாங்க. நான் அதுக்கு பதிலாக தான் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நம்ம வடித்து எடுத்துக்கலாம். நல்லா இதுவே நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக வாசனையாக இருக்குங்க. நல்லா உதிரி உதிரியாகவும் இருக்கும் உங்களுக்கு பிரியாணி. அதேமாரி வேறையாகவும் இருக்காது, சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ இப்போ ரைஸ் ரெடி. நெக்ஸ்ட் என்ன பண்ணால், ஒரு 15 பல் பூண்டு, 2 சின்ன சைஸ் செஞ்சு, 3 வந்து பச்சை மிளகாய். இது ரொம்ப காரங்க, அதனால 3 வச்சுருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை வச்சுக்கோங்க. இது 3 நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இவ்வளோதான் ப்ரீப்ரிப்பரேஷன். இப்போ டைரெக்டாக நம்ம பிரியாணிக்கு போகலாம். நான் இப்போ குக்கர்லேயே நம்ம தம் பிரியாணி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் வந்து கீ யூஸ் பண்ணிக்கோங்க. கூடவே வந்து பட்டை, பிரியாணி இலை, சோம்பு, கிராம்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. ஒரு வெங்காயத்தை நீள நீளமாக அரைஞ்சி அதையும் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கட்டும்.
இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்டோட சில்லியும் போட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது ரெண்டும் நல்லா சாஃப்டாக வதங்கணும். இப்போ என்னன்னா நம்ம மேரினேட் பண்ணியிருந்த சிக்கனையும் சேர்த்துக்கோங்க. அதையும் மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இதில் அரை டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேங்க. ஸோ இது விசில் வச்சுட்டு ஒரு விசில் வச்சுருங்க குக்கரில். நார்மல் பாத்திரமாக இருந்தால் 20-25 நிமிஷம் நீங்கள் நல்லா வேக விடுங்க. ஒரு டம்ளர் தண்ணியாக ஊற்றிக்கோங்க. ஸோ இப்போ ஒரு விசில் வந்துருச்சு. ஆஃப் பண்ணிவிடும், ப்ரெஷர் போட்டோம். ஸோ இதை ஓப்பன் பண்ணிடலாம். இப்போது இதோட அரை டம்ளர் வந்து நான் தயிர் யூஸ் பண்ணியிருக்கேன். கூடவே கரம் மசாலா வந்து 3/4 ஸ்பூன். அதுக்கப்புறம் ஒரு கை ஃபுல்லாக புதினா லீவ்ஸ் போட்டிருக்கேன். கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லி கூட நீங்கள் போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு தக்காளியை வந்து நான் நீல நீளமாக நறுக்கி போட்டிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா வேக விடுங்க. நல்லா கொதித்து வேகட்டும். இப்போது இதுலேருந்து அந்த கிரேவி இருக்கு இல்லையா அதை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. ஒர 1/4 கப் மாரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை தான் நம்ம வந்து அந்த பிரியாணி மேலே ஒரு எசன்ஸ் மாரி நம்ம ஊற்ற போகிறோம். ஸோ அந்தமாரி நான் எடுத்து வச்சுருக்கேன் 1/4 கப்பு. இப்போது நம்ம வெங்காயம் வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதில் ஒரு 1/4 வெங்காயம் வறுத்ததை எடுத்து கொஞ்சமாக அதோட சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப போட்டு மசினிங்கன்னா சிக்கன் உடஞ்சிரும். சும்மா லைட்டாக அப்படி மிக்ஸ் பண்ணி மட்டும் விட்ருங்க. ஸோ இப்போ இது எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர் போட்டுக்கோங்க. அந்த காரமே பெப்பரும் அந்த மிளகாவும் தாங்க, வேறு எதுவுமே நம்ம ஸ்பைசினஸ் சேர்க்கலை. ஸோ உங்கள் ஸ்பைசினஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தேவையானாலும் எனக்கு இப்போ உப்பு கம்மியாக இருக்குது ஸோ நான் உப்பு போட்டுறேன். இந்த ஸ்டேஜ்லேயும் நீங்கள் எல்லாத்தையும் செக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்கி விட்டு வேக வச்சாச்சு. இப்போ நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருந்த ரைஸ் வந்து ஒரு லேயர் அப்ளை பண்ணுறேன். அது கூடவே கொஞ்சமாக கீ. நம்ம வறுத்து வச்சுருந்த வெங்காயம் முந்திரியும் திராட்சையும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கிரேவி எடுத்து வச்சுருந்தோம்ல அதை வந்து ஒரு 2 கரண்டி போட்டுக்கோங்க. இப்போ தான் நான் அந்த கிரேவி ஊற்றுறேன். ஃபுல்லாக அப்படியே ஊற்றாமல் அப்படியே ஒரு ரவுண்டு மாரி போட்டிங்கன்னா தான் எல்லா இடத்துலையும் மிக்ஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு அந்த தலசேரி பிரியாணி மாரி இருக்கும். கிட்டத்தட்ட ஹைதராபாத் பிரியாணியில் தான் இருக்கும் லுக் அண்ட் ஃபீல். ஸோ இப்போ இந்த லேயர் முடிஞ்சிட்டு நான் நெக்ஸ்ட் லேயர் போட்டிருந்தேன். இந்த குவான்டிட்டி வந்து ஒருத்தர் 2 வேளைக்கு சாப்பிட்ற மாரி இருக்குங்க. இப்போ எல்லா ரைஸையும் நான் போட்டாச்சு. இதுக்கு மேலேயும் போன தடவை ஃபில் பண்ண மாரி தான் வெங்காயம்.
அந்த கிரேவி. நான் எக்ஸ்ட்ரா கிரேவி இருந்துச்சு அதை வந்து நான் அப்படியே சைட்லேயே ஊற்றிட்டேன். அது கூடவே வந்து முந்திரியும் ஏலக்காவும் முந்திரி கிஸ்மிஸ். நான் எக்ஸஸாக இருந்த எல்லாத்தையுமே அதில் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். நீங்கள் ரைஸ் பாயில் பண்ணி வைக்கும்போது வேணும்னா பிரியாணி எசன்ஸும் சேர்த்து பாயில் பண்ணலாம், அப்படி இல்லைனா ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ரெண்டுமே யூஸ் பண்ணலைங்க, நேச்சுரல் ஃப்ரேக்ரன்ஸில் தான் இருந்துச்சு. ஸோ இப்போ குக்கரை நல்லா மூடி வச்சிடலாம். நீங்கள் தம் போடுறீங்கன்னா காற்றே போகாத அளவுக்கு மூடி வச்சுட்டு அதுக்கு மேலே ஏதாவது வெயிட் வச்சுருங்க. இப்போ இதுக்கு வந்து விசில் வராமல் நல்லா ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு எடுத்துருங்க. ஸோ சூப்பரான தலசேரி பிரியாணி வந்து நமக்கு ரெடி ஆகிடும். நீங்கள் ஒரு சைடாக எடுத்தீங்கன்னா எல்லாமே மிக்ஸ் ஆகி உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து அதோட லுக் அண்ட் ஃபீல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நடுவுலேருந்து எடுக்காமல் ஓரமாக அப்படியே சைடாக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கரெக்டாக லேயர் லேயராக நல்லா வரும். ஸோ நான் இப்போ இந்த மாதிரி ஓரமாக தான் எடுக்க போகிறேன். ஸோ அதெல்லாம் ஒன்று சேர்த்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். சிக்கன் பீஸ் மாதிரி ஒன்று எடுத்து வச்சிடறேன், அதையும் சேர்த்து. ஸோ சூப்பரான தலசேரி பிரியாணி ரெடிங்க. நான் சிக்கன் வந்து உங்களுக்கு வந்து எப்படி வெந்திருக்கு அப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களா. அப்படி வச்சு அப்படி எடுத்து அப்படியே மலர் மலராக வந்திருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.